வாங்க சீமான், வாங்க ஐயா, வாடா சீமான், என்னடா சொல்றான். இதாங்க இதுதான் ஏதோ என்ன அவரை அசிங்கப்படுத்துறாங்க. ஐயா அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும். ஐயா கருணாநிதி இப்ப நாகரிகம் இல்லாம பேசிட்டாரு டே, அவரெல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரிகம்டா பைத்தியக்கார பயில்களா. இந்த நாட்டில் அநாகரிக அரசியல், அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா. வலையொலியில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு, அவ்வளவு அவசியமா இருக்கு. என்ன போட்டு கட்டுப்பாரு. இன்னைக்கு வயநாட்டுல மலைச்சரிவு, பெரிய சேதம், பேரிழப்பு, அப்படியே என்ன செய்யணும் தெரியாம உறைஞ்சிட்டது நாடு. எல்லாரும் இதயங்களும் இடி விழுந்தது போல மக்கள் அப்படியே பாக்குற, என்ன செய்யணும் தெரியல. நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்றேன்னு நினைக்கிறிய, இவன் சொல்ல மறுத்தா நான் சொல்றேன். அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல, நான் சொல்றேன் நாத்தமிழ் பேரறிஞர், நான்கு தமிழ் பேரறிஞர், இயலிசை நாடகம்ங்கிற முத்தமிழ் தான் நீ பாத்துருக்க, அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு அதையும் சேர்த்து நாத்தமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க, கூட்டுக்குள்ள நின்று கூண்டுக்குள்ள நின்று நான் கத்துறதுனால கூவுறதுனால கேட்க மாட்டேது. ஒரு நாள் கூரையில ஏறி இந்த சேவல் கூவும், அன்னைக்கு எல்லா பயிலும் என்ன நீ பார்ப்பேன். அதிகாரமற்ற எளிய மகன் அரூர்ல ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பேசிருக்கேன்னு நினைக்காத. ரெண்டே வருஷம், ரெண்டே ஆண்டு தான் பொறுத்துரும். மொத்தம் இப்ப என்னை சுத்தான், நான் பேசினாலும் என்னைய பத்தான் பேசுவேன், பேசினாலும் என்னைய பத்தான் பேசுவேன், என் கட்சியை பத்தான் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில பத்தான் பேசுவேன். தம்பி, என் பேரை பத்தி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது, என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோரே என்னை பேசுறதுதான், திட்டுறதான். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா, அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில ரெண்டு சோறு. சீமானை பத்தி பேசினா ஒரு 5000ங்க, போடா போடா புழைச்சிட்டு போட புழைச்சிட்டு, மாசம் 5 லட்சம் போடா, நல்லாரு நல்லாரு போட போட. இங்க பேசி என் தம்பி சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான். ஏ நான் பாடல ஐயாத, ஏ பல பாட்டு அடி சண்டாளி உன் பாசத்தாலே பாட்டு இருக்கு, சண்டாளி ஓம் பாசத்தாலே. தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரன்ல பாட்டு இருக்கு, எத்தனை பாட்டு இருக்கு, நான் வேணா அனுப்புறேன், வலையொலியில் இருக்கு தட்டிப்பாரு. சண்டாளான்னு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு, மனோரால உரையாடல் எழுதியிருக்காரு, பாச பறவைகள்ல உரையாடல் எழுதியிருக்காரு. சண்டாளானா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு. தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், நானும் சண்டாளன், நீ தான்டா சண்டாள், இவனெல்லாம் சண்டாளன் ஒரு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. இருக்கு நீ எடுத்துப்பாரு, கம்ப ராமாயணத்தில் இருக்குது, கந்த சசி கவசத்தில் இருக்கு, திருமூலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு, பைபிள்ல இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்த என்ன அகர முதலியில சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான். சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா, 60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்பாரு. இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசியத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவன் பேசுவான், வியாக்கியானம் பேசுவான், இதெல்லாம் வெல்றதா இதெல்லாம் போறதா, இவன் அதை பேசி விட்டான் அதை பேசி விட்டான், சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு. இப்போ ஒன்றும் அப்படி பேசலையே. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எங்க ஐயா மருத்துவர் பழனிவேருடைய புத்தகம், அந்த வெளியீட்டில் நான் அப்படி பேசலையே. நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும், அதனால தான் அப்படி பேசுறோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான், உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுறார். கருத்துனாலும் கருத்து, கருவினாலும் கருவி. துப்பாக்கி தூக்கி வர்றவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது. நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதுமே எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள், அதை நீ புரிஞ்சுக்கணும். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பயன் நினைச்சுக்கிறத எங்களை, இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு. இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாயின்பாரு தம்பி. எவ்வளவு வேகமாக சுத்துற, முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும். ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும். நாங்க எப்படி தெரியுமில்ல, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்களை எச்சை தொட்டுச்சு அப்படியே நிப்போம். விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கல நீ பாத்துக்கிட்டே இரு.
ரஷ்ய புரட்சியாளன் லெலின் சிலைய சாசிட்டான். ஒரு 3 வயசு பையன் தலை மேல ஏறி நின்னு ஒண்ணு கடிச்சிட்டான். தட்டி பார்ப்பாடா இருக்கு. பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில ஏறி அடிச்சு சாச்சிட்டான் சிலைய. ரெவல்யூஷன் புரட்சி, இலங்கையில புரட்சி. ராஜபக்சே அப்பனுக்கு வச்சிருந்தான் சிலை, தூக்கி குப்பையில தள்ளிட்டான். புரட்சி. சந்திரபாபு நாயுடு வந்தாரு, ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்க வரல. நீ பாத்துக்கிட்டே ரொம்ப ஆடுற, நீ ரொம்ப ஆடுற. பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற. இது ரெண்டும் என்கிட்ட இல்ல. ஹிட்லர் சொல்றான், அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்ல. பார்த்து நடந்துக, பார்த்து நடந்துக. நீ ஒன்னும் கிடையாது. நீ அதிகபட்சமா என்ன பண்ணி போடுவ? ஜெயில போடுவ. என்னை மாதிரி மகிழ்ச்சியானவ உலகத்துல இல்ல. ஒரு போன் தொல்லை இல்ல, ஒரு இது இல்ல. நிம்மதியா படிப்பேன், நிம்மதியா குறிப்பெடுப்பேன். எப்ப வெளியில் விட்டே வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்ல, எதுக்கும் பதில் இல்ல. ஏதோ பேசிட்டு அலையிற. நீனு பார்த்து பண்ணுங்க. நியாயமாற கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு, உனக்கு ஒண்ணும் இல்ல. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல. பாத்துக, நீ வைதேகத்தின் படத்துல வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல, 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு. ஆனா ரேவதி அம்மா வந்து அந்த காதலர்கள் காதலையும் கூட்டிட்டு வருவாங்க. காதலனையும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில வெள்ளச்சாமி அருவாலோட நிப்பாரு. அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா அப்படியே நிப்பாரு அருவாலோட. வர்ற முறையில ராதாரவித ஊர் மக்கள்லாம் பயந்துகிட்டு அப்படியே நிப்பாங்க. கடைசியா ஒரு காத்தடிச்சவன சத்துன விழுவாரு. அப்படி நீ செத்துட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்திய வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுவா பாரு. நீ டெட் பாடி. செயற்கை சுவாசம் கொடுத்து உன்னை உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டர்ல வச்சிருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே? ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே? காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சிருக்காங்க. போறோம் போறம்டா, கூட்டுற. உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது பேசி கூட்டுவா. தலைவனும் தலைவர் நீங்க, அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது 3 சீட்டு ஆடிக்கிட்டு போய் சமையல் அறையில பிரியாணி கிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்னக்கேனு சீரக பொட்டலம். அந்த சமயக்காரர் உப்பு கூட வாங்க எடுத்துட்டு போவாங்க. ஐயோ, இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது. கரும்பு அப்படியே 1000 கணக்கணக்கு நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பத்தி உங்க அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா? வாழைய தாரோட வெட்டி நடுவியா, கரும்பை வெட்டி நடுவியா? அது விளைய வைக்க எவ்வளவு காலம்? அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள்? அதை கொண்டாந்து வீதியில கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்கு விக்குன்னு அந்த தார் அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கரும்பு. என்னடா உங்களுக்கு இதுல ஒரு பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு சொல்லு. ஏதாவது விவசாய குடும்பத்துல பிறந்தவன் எப்படி பண்ணுவானா? கார் ரோதைக்கு பூ போடுறது, மேல பூ போடுறது. எங்க கட்சியில எவனாவது மாலை போட்டு பாத்திருக்கியா? செத்தா போடு. உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுற, அதுவும் ஒரு மாலை போடு போதும். சாமிக்கு போடுற நிறுத்து, தலைவர்களுக்கு போடுற. இன்னைக்கு பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம், ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம். மரியாதை விட்டு பூ உனக்கு பூக்கல, எனக்கும் பூக்கல. அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சீட்டுக்கு பூக்குது. விடுறா அதை போய் இவர் பெருமை. அதுல இவனுக்கு பரவாயில்ல, மேல வீசுறது கார் சக்கரத்துக்கு போடுறது. இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு பாருங்க. எல்லாத்தையும் மாத்தணும், ஒழிக்கணும், ஒழிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. திராவிடம் ஒழிகன்லாம் பேசாத, திமுக ஒழிகன் பேசாத, நாம் தமிழர் வளர்க வெல்கன்னு பேசு. பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. அந்த பாட்டை துறைமுருகம் பாடினா என் தம்பி, வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போன. அதே பாட்டை நான் பாடினேன், ஏன் என்னை தொடமாட்டுற? ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை விட்டு, அதை விட்டு. அவங்க என்னமோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான். தமிழன் மரபே வேட்டையாடி சாப்பிட்றதா. நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற, முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற. நான் வம்புக்கு கறிமீன் சாப்பிட்டு தான் போகிறது. ஒன்று எனக்கு ஆகலை, நல்லா தான் இருக்கேன். எந்த சாமிடா நம்ம சாமி சைவம்? ஏண்டா பைத்தியக்காரத்தனை மாதிரி பேசித்திட்ற? எவன்டா நம்மளோட சாமி? எல்லா எந்த சாமியிடா? எல்லா சாமியும் இங்கே வர சூளாய் தான், வேலாய் தான், ஈட்டி யாரெல்லாம் வச்சுருக்கு? என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு வேலை வச்சுக்கிட்டு, சூளாயத்தை வச்சுக்கிட்டு. வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம? நம்ம ரத்த அணுல அசைமம் ஓடி இருக்கு. சும்மா போட்டு
அதுக்கப்புறம் அங்கே காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். மெதுவாக மெதுவாக இடம்பெறை தொடங்கி நான் நகர்ந்தோம், கீழே இறங்கி வந்தோம். காடும் காடு சார்ந்த இடமும் மலையடிவாரத்தை ஒட்டி அங்கே முல்லை மலர்கள், சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம், முல்லை திணை என்று வரையறுத்தார். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள். அங்கே நாம் மேய்ப்பரானோம், அங்கே குறவர், இங்கே ஆயர், கோன். அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள். அதை வைத்திருக்கிற தலைவன் கோன். கோன் என்றால் அரசன். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டு இருக்கு. ஆனால் கோன்னா உனக்கு கேவலமாக தெரியுது, யாதவனா உனக்கு பெருமையாக தெரியுது. அது எந்த மொழி சொல்லுனே உனக்கு தெரியல. உன்னை அரசன் என்று சொல்வது, நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒன்று வேணுமா என்ன? கோன் அங்கே வாழ்ந்தோம். அங்கேயே ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். முத நல்லா கவனிச்சுக்க, உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான். அது எப்படின்னு சொல்கிற அப்படின்னு, ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான். நமது மூதாதை வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று எழுதவில்லை, எண்ணன்ப ஏன எழுத்தன்ப. இவை ரெண்டும் கண்ணன்ப வாழும் உயிருந்தான். முதல்ல வந்தது என்னடா, அதுக்கப்புறம் தான் தான் எழுத்துன்னு எழுதிட்டான். வேணா எடுத்து பார்த்துக்க. முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும், ஆயர் கூட்டம் நாம தான். ரெண்டாவது திணை மக்கள் கீழே இறங்குறோம். நிலம் பள்ளமாக இருக்கு. அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பள்ளந்தான். அது நீ கோச்சுக்க கோச்சுக்க, ஓட்டு போட போடாத போடாதப்போ. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா, கசக்கத்தான் செய்யும். ஆனால் கனி எப்போதும் இனிக்கும். பொறுமையாக இருக்குண்ணா, உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள், அது காரண பெயர் ஏன், நிலம் பள்ளமாக இருந்தது, அங்கே வாழ்ந்தோம். அருவி ஆறக்கண்டம், ஆறக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளித்தோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்கே உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடித்தோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு ஆடு மாடு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றணும். அது திமிலோடு ஏறி ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வரடி நம்ம வீட்டு நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிலோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தள்ளுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்தில். அங்கே நிலைத்து வாழ தொடங்கினோம். அங்கே வேளாண்மை செய்ய தொடங்கினோம். அதுவரை தாய் வழி சமூகமாக இருந்தது, அங்கே தந்தை வழி சமூகமாக மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தினாகுது, அவன் வேளாண்மை செய்ய போகிறான், வீடை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும்னு. அன்னைக்கு தாய் யாருன்னு தெரிந்து தந்தை யாருன்னு தெரியல. அது வர அப்போ அப்போ தெரியுது, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை இவன் வருது. அப்புறம் தான் அப்பம் பேர போடுறது, அப்பம் பேர முதல் எழுத்தா போடுறது, இந்த கிளிக்கிறதெல்லாம் வந்துட்டுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை வழி சமூகமாக மாறுறோம். அங்கே தான் கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம் எல்லாம் வருது. அங்கே தான் கோயிலை கட்டுறோம், அங்கே தான் வழிபடுறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். டே, இதில் எந்த சாதி சமூகத்தில் பாண்டியன்னு பேர் இல்லை சொல்கிறான் சொல்லு. தேவேந்திரரில் பாண்டியன் இல்லையா, வன்னியரில் இல்லையா, கோனாரில் இல்லையா, நாடாரில் இல்லையா, கவுண்டரில் இல்லையா, சொல்லு முதலியாரில் இல்லையா, உடையாரில் இல்லையா, எல்லாரிலையும் பாண்டியன்னு பேர். காரணம் நாம் தான்டா பாண்டியர்கள். அப்போ அங்கே இருந்தால் அங்கே வாழ தொடங்கினோம். இப்போ என்ன நீங்கள் கவனிக்கணும், குறவர் மருத மருத நிலம். இங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருதம், மருத நிலம். இப்போ கல் தோன்றிருச்சு, மண் தோன்றலை. மண் எப்போது தோன்றுகிறது, நிலம் எப்போது வருகிறது, மூன்றாவது நிலமாக வருது. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது. மலையிலே தோன்றிட்டான் தமிழன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியிலே, அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி அது இன்று வரை தமிழ். தூரத்தில் இருக்கவனை கூப்பிட ஏய் ஓய் ஆனா அது இன்னைக்கு இருக்கு. அதனால தான் ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியலாய் வருகிற அலெக்ஸ் குலியர் பதிவு செய்கிறார்.
நான் சொன்னா வீண் பெருமை பேசுறேன்பா. அமெரிக்கால இருக்க அலெக்ஸ் குளிர் என்ன வந்தது, இன்னும் இருக்காரு. ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி குறவர் குடி, அதுல இருந்தா இத்தனை குடி, இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம், அது நெய்தல் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல, அவனுக்கு பேர் மீனவன் அல்ல, மீனவன் என்பது காரண பெயர், காரணம் மீன் பிடிப்பதால் மீனவன். அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள், ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல. நம் குடிப்பெயர் பாரந்த கடல் பரப்பிலே வாழ்வதால் நாம் பரந்தவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர். இந்த நாலு குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள். பெரும் அறிஞர் பெரிய கவிக்கு நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார்கள், வலையொலியில் இருக்கு, நீ தட்டி பார்க்கலாம். அப்ப நம்முடைய தாய்க்குடியை போற்றுவது என்பது பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை, பிறவி கடமை. அது இல்லாமல் அரசியல் செய்து என்ன பண்றது? எந்த திராவிட கட்சியிடா குறவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியிடா முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியிடா சலவை தொழிலாளர் நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியிடா கொடுத்துருக்கு சொல்லு? எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு? தச்சருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? ஒரே ஒரு கட்சி தாண்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா? அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி? நாம் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்றோம்? நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பழங்குடி மக்கள் என்று தனியால தமிழ் குடியே பழங்குடி தான், நல்லா கவனிச்சுக்கணும். இதில் பழங்குடி மக்களின் பாதுகாப்பு, அன்னை பூமியை பாதுகாக்க ஆதிக்குடியை பாதுகாப்போம் என்பது பழங்குடி மக்கள் ஷெட்யூல் டிரைப்ஸ் குறவர் குடிக்கு மட்டுமல்ல தமிழ் குடியே பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நினைச்சுக்கா ஐயா சுந்தரராஜன் சொன்னார் பாருங்க, அவன் மண்டையில உளவியல அவனுக்கு ஏத்திருக்கான். இங்க பார், வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான், தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படிடா இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது, சிதைக்கிறது, அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான். அப்ப முதன் முதலாக அவன் என்ன ஒன்று யோசிக்கிறான், எவன் போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை எல்லாம் குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான். அதுல முதலில் போட்டது கள்ளர், அதுக்கப்புறம் குறவர், அப்புறம் மறவர், இப்படி ஒவ்வொரு சாதியாக போறான். சொல்றார் பாருங்க, 73 சாதியா போடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா, எந்த குற்றச்சிறைகளுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை பெண்களை பிடிச்சி கொண்டு உள்ள போட்டுருவான். நான் வந்து போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறான், தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கை ஒத்துக்க, இந்த செயின் அத்தேன், இந்த வீட்டில் நான் திருடினேன்னு ஒத்துக்க. அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன், அவனுக்கு என்று குரல் இல்லை, அவனுக்கு என்று அரசியல் வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை, அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான். அத அந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சி மாறல பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் பிறவி கடமை, அதை புரிஞ்சுக்க. நீ குறவர் குடிங்கிற ஆதிக்குடி, நீ தாயின் முளை மார்பில் குடிச்சா, அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடிச்சவன், அவன் இல்லைன்னா காடும் இல்லை நாடும் இல்லை. நீரின்றி அமையாது உலக என்பது போல காடின்றி அமையாது நாடு என்பதும் சத்தியம், உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். முத்தமிழ் பேரறிஞர், முத்தமிழ் பேரறிஞர் நம்முடைய ஐயா வைரமுத்து அவர்கள், மலைகளை இங்கே பாருங்க, மலைகளை மலித்ததும் காடுகளை அழித்ததும் நதிகளை கெடுத்ததும் தான் இந்த பேரழிவுக்கு காரணம்ங்கிறது. மலைகளின் புத்திரர்கள் புதல்வர்கள் குறவர்கள், மரங்களின் மக்கள் மரங்களை, நீ தாய் தந்தையின் விரல் பிடித்து நடந்தாய், அவன் மரங்களின் கிளை பிடித்து நடைப்பயிற்சி நடந்தவன், நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய், அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன். அவன் போய் நீ பேசாத, காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும் அவனுக்கு, மலை முகடுகள் எல்லாம் தெரியும் அவனோட, நீ ஒன்றும் போட முடியாது. நீ
உலகத்தில் ஒண்ணுமே உன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதேங்கிறான். இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு, இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குங்கிறான். ஒரு பேர் அற்புதம்டா இயற்கை. கோடையில் உனக்கு மாம்பழம் பழுக்கும், மாம்பழம் 2 மாதம் கிடைக்கும் சாப்பிட்டுருங்கிறான். நாவற்பழம் கிடைக்கும், அந்த பருவத்தில் நாவற்பழத்தை சாப்பிட்டு. பலாப்பழம் கிடைக்கும் சாப்பிட்டு. எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுருங்கிறான். இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது, நீ செய்ய மாட்டியே. 10 ரூபா 15 ரூபாய்க்கு இளநி கிடக்கும் சாலையில், அதை குடிக்க மாட்டேன். ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெப்சி குடித்து சாவை. ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சில் குடிச்சிட்டு உட்காடுறான், நெஞ்சடைச்சி நீ சாகிறியாலான்னு பாடுறான். ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டு கக்கூசை கழுவிடா, பளிச்சுன்னு ஆகுதாலேன்னு பாடுறான். அப்போ குடிச்சின்னா உன் குடல் அது மாதிரி பளிச்சுன்னு ஆகுமாக்காதடா. இதையே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். காடுகள், மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்திருக்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது. அதுதான் அருவியை பிரசவிக்குது, அருவிதான் ஆறை உருவாக்குது. இந்த இயற்பியல், இந்த உயிரியல் உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உனக்கு காடு தொலைதூரத்தில் என்பத்தால் காடு, நம் குறவர் குடிக்கு ஆதி தமிழ் குடிக்கு அது வீடு என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். கண்டகாரினத்தில் மாவோயிஸ்ட் எப்படி உருவானா, 200 லட்சம் கோடிகளுக்கு 200 லட்சம் கோடிகளுக்கு அந்த மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம். காடுகளை அழித்தால்தான் மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும். காடுகளை அழிக்க இவர்கள் புகுகிற போது, பாய்கிற போது, உள்ளே நுழைகிற போது, உனக்கு காடு எனக்கு வீடு என்று அங்கே வாழ்ந்த பழங்குடிகள் போராடத் தொடங்கினான். கட்டை விளக்கமாறு செருப்போடு களத்தில் வந்தவன் கையிலே துப்பாக்கி எப்படி வந்தது என்கிற கேள்வியை கேட்டால் யார் மாவோயிஸ்ட் என்பது தெரியும், யார் உருவாக்கியது என்பது தெரியும். காட்டுக்குள் கட்டையோடும் விளக்கமாறோடும் போராட வந்தவன் கையிலே துப்பாக்கி திணித்தவன் இவன். அவனை மாவோயிஸ்ட் சொன்று பழி சுமத்தி சுட்டு கொன்று சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தது யார்? அவன் அவன் தாயிலத்தை தற்காக்க போராடுகிறான். நாங்கள் போராடுவது போல மேல்மாவில் 3000 ஏக்கரையின் விளைநிலத்தை நீ தொழிற்சாலை, சிக்கார் தொழிற்சாலைக்கு எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரை கடலிலே நிலத்திலே நீ எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. மீத்தேன் ஈத்தேன் எடுத்துக்கொள்ள, ஹைட்ரோ கார்பன் எரிவாயு, பயோகேஸ் எடுத்துக்கொள்ள, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவே போதுமானதாக இருக்கிற போது என் பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை நீ அறுக்காதே என்று நாங்கள் போராடுவது போல அவன் போராடினான். அவன் தாய் நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடினான். இது அவன் அடிப்படை உரிமை, பிறப்புரிமை, ஜனநாயக கடமை. அதை மாவோயிசம், தீவிரவாதம் என்றார்கள். அப்படி என்றால் சீனாவில் இருக்கிற எல்லோரும் மாவோயிஸ்ட் தானே, அவனுடைய நட்பு பாராட்டுகிறாய், என்னது இது? அது மாதிரிதான் நம் பழங்குடிகள். அவங்க சொன்னாங்க 150 பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியரோட சண்டை போட்டு சாதிச்சான்றது. எங்கள் அண்ணன் கேப்டன் துரை சொல்கிறார், 3000 பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கான். இப்போ பெற்றுக் கொடுக்குறோம், அப்புறம் நாங்களே கொடுப்போம், அவ்வளோதான். அந்த நாளுக்கு தான் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை, நம் ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவலர்களை வந்து விசாரணைன்னு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம் அக்கா தங்கை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்பிலை மிளகாப்பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து, அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து, உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். உன் அண்ணன், உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானான்னு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துக்க. தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை மிளகாப்பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன். எங்கே தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க. அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை.
அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகின் மக்கள் எண்ணற்ற பேர் பல்லாயிரக்கணக்கான மனுக்கனை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல், தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் தம்பியிடத்தில் சொல்லிவிட்டால் அவன் குரல் கொடுப்பான், அவர்களுக்காக நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கை தான். எல்லா நோய்க்கும் எல்லா சிக்கலுக்கும் கடவுளிடத்திலே நீ முறையிடுவது போல. கடவுள் என்ன, குடல் மருத்துவரா இல்லை தலைவலி மருத்துவரா இல்லை காய்ச்சல் மருத்துவ எந்த மருத்துவர் தெரியாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வலியை குணப்படுத்திரு ஒரு நம்பிக்கை. அதுபோல என் இன மக்கள் அதிகாரமற்று நின்றாலும் தன் மகன் தனக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையிலே எண்ணற்ற மனுக்களை கோரிக்கைகளை எங்களிடத்திலே வைக்கிறார்கள். கேட்கிற இடத்தில் இப்போது, நாளை தீர்க்கிற இடத்தில் விரைவில் உங்கள் பிள்ளைகள் வரும். இந்த மூணு ஆண்டுகளில் இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயிரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல. சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை, நான் பிறந்த என் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூரில் நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்கள் செஞ்சோம். எங்கள் அண்ணங்க ஊரில் இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல, போராடிட்டுருக்கேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு இப்போ இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. இதே அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்விப்பணி. அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல. கேட்டால் திராவிட மாடல், என்ன மாடல், என்ன மாடல்? நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க, நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில இருக்க. தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்குற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படினா, படித்து பார்த்தீங்கன்னா, வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை, கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபா கொடுக்குறாருல? என் மக்கள் எடுத்துல ஒரே ஒரு கல்வி தான் உங்கள் மகன் கேட்பேன், இந்த 1000 ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும், எதற்காக தர வேண்டும், இந்த பணத்தை எப்படி தருது, இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். எதுக்காக பெண்களை குறிவைச்சு 1000 ரூபா கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவைக்குது? இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி 1000 கணக்கில் திரள்கிறார்கள். சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை, யார்? 1,00,000 கோடி வச்சிருக்கானா? 1000,000 கோடி வச்சிருக்கானா? இல்லை. பல முறை பதவியில் இருந்திருக்கானா? இல்லை. யார்? இந்த கூட்டத்தில் ஒருவன், அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது. அவன் நினைக்கிறான், நான் தலைவன் என் முன்னாடி நிற்கல, என் அண்ணன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், மாமன், என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசிச்சு கொடுறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள், அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். என்ன பேசுவான்? அவர்களுக்காக பேசுவான், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்குலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், குறுக்கி அதையே பேசுவான். பல 1000 ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான், அவனுக்காக பேசுவான், அதனால் எனக்கு அருகில் நிற்பான். பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசி கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசி கொண்டிருக்கிறார், வேட்டி சட்டையில் தமிழ். முன்னாடி இருக்கிறவர்களாம் கைதட்டுகிறார்கள், அவர்களுக்கு தமிழ் தெரியாது, கைதட்டுகிறார்கள். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, ஏன் கைதட்டுறியே, என்ன பேசுகிறாருன்னு தெரியல,
ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது. அது மாதிரி இந்த மக்கள், என் உடன் பிறந்தவர்கள் தங்க தம்பிகளுக்கு தெரியும், அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும். அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க, எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு? ஏன்னா அவருக்கு தெரியுது, இந்த 1000 ரூபா கொடுத்ததுல கொஞ்சம் இளம் பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது. ஏன்னா புள்ளி விவரம் இப்ப இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிச்சோம், அவன் 5 லட்சம் தான் செலவழிச்சான், வட்டிக்கா செலவு கூட செலவழிக்கல. நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தினோம், அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர். இவ்வளவு வேலை, இவ்வளவு வேலை செஞ்சோம், ஆனால் அவன் வந்து ஒரு ஆளாக கத்தி 35 லட்சம் 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான், 1 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல. யார் போட்டது? கிறித்தவ இஸ்லாமியர் போடல. ஏன்னா பிஜேபியின் பி டீம் நம்ம. யார் சொல்கிறா? மெயின் டீம் திமுக தான். கருணாநிதி ஐயாவின் 100வது விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு. ஏன் எப்படி வெளியிடுது, எப்படி வெளியிடுது, வெளியிடுது? யார்? ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிட போறார். அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு. அந்த மேடையை மட்டும் பாரு, எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டானா என்ன கேள்வி. ஆனா நம்மளை பீட்டியும் தான். ராமர் ஆட்சியின் நீச்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இவன் தான் இப்போ என்ன சொல்கிறான், நாங்கள் தாங்க பிஜேபி, பிஜேபியின் பி டீம், மெயின் டீம், இசட் டீம் வரைக்கும் நான் தான்றான். போடலை. பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாட்சி போடுறதில்ல, படையாட்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்லை. இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிடுறோம், ஓட்டு போடல. ஆனாலும் 36 லட்சம் போட்டிருக்கான். எவன் போட்டான், எவன் போட்டான்? இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள், புதிய வாக்காளர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான், இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு 4.5 லட்சம் முதல் தேர்தலில், அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், இப்போ 36 லட்சம். இது 1 கோடியே 20 லட்சமாக ஆகும், இந்த நாடு நமதாகும், இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் ஒழியும், நீ கவலையே படாத. நம்ம கையில் தான் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவுக்கு நீ வரணும், யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போயிடக்கூடாது. என்னைய சொல்லுவாங்க, 3 மணிக்கு படுத்த, 6 மணிக்கு எழுந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்ட, இந்த 3 மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு. உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனாகத்தான் இருக்கான். எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் கற்பித்தது என்ன? உறங்காதே, எழுந்திரு, எழுந்திரு, ஓடு. நீ அடிமை, அடிமை உரிமை பெறும் வரை ஓடு, உன் இனம் விடுதலை பெறும் வரை ஓடு, ஓடு. ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம், உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு அப்படின்னு என்ன சொல்றார், மரணம் வரை ஓடுறாங்கிறார். அப்படி அவர் ஓடினார், அவர் பிள்ளைகள் நாம ஓடணும். எதுவரை? விடுதலை. நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார், உன்னால் முடியும் வரை போராடாதே, நீ நினைத்தது முடியும் வரை போராடுறாங்கிறார். நீ என்ன நினைக்கிற, தூய தமிழர் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி இங்க மலரணும். ஏதோ குறவர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு, ஆதி தமிழ் குடி பறையர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு, சொல்லு, நீ சொல்லு. ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும். இது காலம் கையளித்திருக்கிற கடமை, வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். உறுதியாக நில்லு, நம்ம வெல்ல போகிறோம், நம்பிக்கையுடரு.
முடியாதுன்னு நினைக்காத. நம்மால் முடியாது, உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பு. விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்பு. முடியும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். முடியாது என்று படுத்தால், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும். எழுந்து நில்லு, பயப்படாத. எதுக்கும் பயப்படாத. அந்த பாட்டை துறைமுருகன் பாடினா என் தம்பி, வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போன அதே பாட்டை நான் பாடினேன். ஏன் என்ன தொட மாட்டற? ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை விட்டு அதை விட்டு. அதனால அவங்க என்னமோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்காத. 10 மாதம்தான் இருக்குது 26 தேர்தலுக்கு. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. விட்டுறாத. சிறை அதை நிறை, வழக்கு இல்லாது விடியாத கிழக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. ஒன்றும் கிடையாது. சிறை கட்டினதே நமக்கு தாங்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். சிறையை கட்டினதே நமக்கு தாண்டா. இங்கே வார், திருடன் தாலியாக இருக்கிறவன், கொள்ளக்காரன் கொலகாரன், இவனை தாண்டா சிறை சிதைக்கும். எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை, போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க. ஒன்றும் கிடையாது. நேர் மாறியது. இன்னும் 16 ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள், புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கள்னார். புத்தகத்தை நீ நேசிக்க, சுவாசிக்க, வாசிக்க கற்றுக்க. ஒன்றும் கிடையாது. நீ அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சி ஜெனரல் அம்பேத்கர். அதை கவனத்தில் வைத்து கொண்டு செல்லுங்கள். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு. பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு. குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு. ஆதி தமிழ் குடி பறையர் குடிக்கு பொது தொகுதியிலே 16 தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான். அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும். அதனால் கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யணும். இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு களப்பன்றி ஆட்ட வேண்டும். நம்முடைய தாய்க்குடி, அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை. அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தோளுக்கு தோல் நின்று துணையாக நின்று அவர்களுடைய அரசியல் வலிமையை, அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்தில் நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை நாளை சொல்லும்.